அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற 10 அணிகளும் தாங்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களவுள்ளே எந்தெந்த வீரர்களை தொடக்க வீரர்களாக களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் முதலில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் கேஎல் ராகுல், குயின்டன் டிகோக் ஆகிய இரண்டு வீரர்களையும் தான் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். கடந்த வருடம் கைல் மேயர் போன்ற வீரர்களுக்கு அவர்கள் வாய்ப்பினை வழங்கி அவர் மூலமாக மிகச்சிறந்த பெறுபர்களை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் இம்முறை எமக்கு கிடைக்கப் போகின்ற தகவல்களின் அடிப்படையில் அவர்களுடைய மிக முக்கியமான இரண்டு வீரர்களான இந்த கேஎல் ராகுல், குயின்டன் டிகோக் ஆகிய இரண்டு வீரர்களையும் தான் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இதனையடுத்து ராஜஸ்தான் ராயல் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களவுள்ளே கடந்த வருடம் அவர்களுடைய பிள்ளைங்களவுள்ளே இடம்பெற்றிருந்த தொடக்க வீரர்களான ஜஸ்பாசி ஜெஸ்வால், ஜோஸ் பட்லர் ஆகிய இரண்டு வீரர்களையும் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இதிலே ஜஸ்பாசி ஜெஸ்வால் அவர்கள் அசுர பலத்தோடும் சமீபகால மிகச்சிறந்த ஃபோமோடும் காணப்படுவது இந்த இடத்திலே ராஜஸ்தான் ராயல் அணியினருக்கு மேலும் ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. அதனையடுத்து ஆர்சிபி அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களவுள்ளே விராட் கோலி, ஃபப் டூ பிளஸி ஆகிய இரண்டு வீரர்களையும் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். கடந்த வருடமும் இதே ஜோடிதான் களமிறக்கப்பட்டு மிகச்சிறந்த துருப்பாட்ட பெறுபர்களையும் பெற்றுக் கொடுத்திருந்ததை நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவையை காணப்படுகிறது. அதனையடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய தொடக்க வீரர்களாக கடந்த வருடம் களமிறங்கியதைப் போன்று ரோஹித் சர்மா, இசான் கிஷன் ஆகிய இரண்டு வீரர்களும் தான் களமிறக்கிக் கொள்ளப்பட போகின்றார்கள். இந்த இரண்டு வீரர்களும் தொடக்க வீரர்களாக களமிறங்கிக் கொள்வதுதான் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய மிக முக்கியமான ஒரு பலமான ஒரு விடயமாகவே காணப்படுகிறது. அதனையடுத்து சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தொடக்க வீரர்களாக ரச்சின், ரவீந்திரா, ருத்ராஜ் கேக்வாட் ஆகிய இரண்டு வீரர்களை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். கடந்த வருடம் டெவான் கொன்பே, ருத்ராஜ் கேக்வாட் ஆகிய இரண்டு வீரர்களும் களமிறங்கி மிகச்சிறந்த பெறுபர்களை பெற்றுக் கொடுத்திருந்த போதிலும் தற்பொழுது டெவான் கொன்பே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற உபாதை காரணமாகத்தான் இந்த ரச்சின், ரவீந்திரா, ருத்ராஜ் கேக்வாட் ஆகிய இரண்டு வீரர்களையும் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். குஜராத் டைட்டன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தொடக்க வீரர்களாக கடந்த வருடம் களமிறங்கியதைப் போன்று சுப்மன் கேல், பிரிட்மன் சக ஆகிய இரண்டு வீரர்களை களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை பொறுத்தவரையில் டேவிட் போனர், பிருத்வி ஷா ஆகிய இரண்டு வீரர்களையும் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இந்த இரண்டு வீரர்களுடைய ஃபோமும் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. அதனையடுத்து பஞ்சாப் கிங் அணியினை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுமில்லை அவர்களுடைய அணித்தலைவர் ஸ்ரீகத் தவான் மற்றும் பிரப் சிம்ரன் சிங் ஆகிய இரண்டு வீரர்களையும் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். தொடக்க வீரர்களாக இந்த இரண்டு வீரர்களும் கடந்த வருடமும் 3-4 போட்டிகளிலே தொடக்க வீரர்களாக களமிறங்கி மிகச்சிறந்த பெறுபர்களையும் பெற்றுக் கொடுத்திருந்ததை நாம் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை காணப்படுது. அதனையடுத்து எஸ்ஆர்எச் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய தொடக்க வீரர்களாக மயங்க் அகர்வால் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகிய இரண்டு வீரர்களையும் தான் களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள். அவர்களுடைய பெறுபர்கள் சறுக்குகின்ற சந்தர்ப்பத்தில் தான் டிராவிஸ் கெட் போன்ற வீரர்களை அவர்கள் தொடக்க வீரராக களமிறக்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு தகவல் ஒன்றும் கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. இதனையடுத்து இறுதியாக கேகேஆர் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேகேஆர் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே வெங்கடேஷ் ஐயர் மட்டுமே உறுதியான தொடக்க வீரராகவும் அவரோடு இணைந்தவாறு கே எஸ் பரத் அல்லது மனுஷ் பாண்டி ஆகிய இரண்டு வீரர்களும் ஒரு வீரரை களமிறக்குவது என்கின்ற ஒரு முடிவிற்கு வந்திருக்கின்றார்கள். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.